பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ ஐஆர்எஃப்சி ஐபிஓ, அதோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஐபிஓ டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டேட் வந்து 18 ஜனவரி 2021, க்ளோசிங் டேட் வந்து 20 ஜனவரி, முகமதி 10 ரூபா, விலை வந்து 25 லிருந்து 26 சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான நாள்னால் 25 ஜனவரி வந்து ஃபைனல் அலாட்மெண்ட்டு, அதே மாதிரி பணத்தை தர்றது வந்து 27 ஜனவரி, லிஸ்டிங் வந்து 29 ஜனவரி. நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா அரசு நிறுவனம். இது வந்து ரயில்வே துறைக்கு நிதி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பங்கை வாங்குறதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய ரயில்வே துறைக்கு நிதி வழங்கக்கூடிய ஒரே நிறுவனம் இது தான். அதனால் இந்த நிறுவனத்துக்கு போட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பங்கை தவிர்க்கிறதுக்கான காரணம் கேட்டிங்கன்னா, லாப வரம்பு, அதாவது இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இவங்க கையில் கிடையாது, ரயில்வே துறை தான் ஒவ்வொரு வருஷமும் முடிவு பண்ணும். உதாரணத்துக்கு 2017 வந்து 50 பேசிஸ் பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 30 பேசிஸ் பாயிண்ட், இப்போ கரண்டில் வந்து 40 பேசிஸ் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்து ரயில்வே ஒப்பந்தம் பொறுத்து தான் இவங்களுடைய வருமானமே இருக்கும். ரயில்வே துறைக்கே போட்டி அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சாலை, கடல், வானொலி போக்குவரத்து மூலமாக போட்டி அதிகரிக்கும் போது இந்த துறையும் பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் கூட அரசிடம் 86.36% பங்கு இருக்கும். ஸோ அதனால் செபி ரூல் படி 75% தான் வச்சுக்கலாம். அதனால் 3 இயர்ஸில் மறுபடியும் ஆஃபர் ஃபார் சேல் வரும், அப்போ மறுபடியும் ப்ரைஸ் வந்து இறங்கும். இந்த ரிஸ்க் வந்து இருக்குது. அடுத்து இவங்களுடைய நிதிநிலை பார்க்குறோம். ரெவன்யூ வந்து 2017 இப்போ வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அடுத்து ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது, ப்ராஃபிட் மார்ஜினும் இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. அடுத்து இவங்களுடைய வேல்யூஷன் பார்க்குறோம். வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் வந்து 3.4 இருக்குது, பி ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட 8 தான் இருக்குது. அடுத்து இறுதி பார்வையை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க தான் சொல்கிறோம் லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரயில்வே துறை வளர்ச்சி சார்ந்து தான் இது இருக்குது. ஸோ ரயில்வே துறை அது பட்ஜெட்டில் எப்படி ஒதுக்குவாங்களோ அதை பொறுத்துட்டு தான். ஸோ அதனால் அதை நம்ம லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து லாப வரமுமே இவங்க கையில் கிடையாது, அதுவுமே ரயில்வே துறை தான் முடிவு பண்ணும். ஸோ சப்போஸ் பட்ஜெட்டில் வந்து அலாட்மெண்ட் கம்மியாக இருக்கும்போது ப்ராஃபிட் மார்ஜினை இவங்க குறைப்பாங்க, அது எப்போ வேணாலும் நடக்கலாம். அடுத்து ஆஃபர் ஃபார் சேல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் தவிர்க்க சொல்கிறேன். ஷார்ட் டேர்மில் எடுத்தினாலும் க்ரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் வந்து 1.50 ரூபா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கலாம். அதுவுமே வந்து லிஸ்ட் ஆகிற டேட்டில் வந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அதுவும் சொல்ல முடியாது. அதனால் சப்ஸ்கிரிப்ஷன் 2 நாள் எப்படின்னு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணலாம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.